மிக உபயோகமாக ஒவ்வொருவரும் செய்து தங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த ஒரு தியான நிலை அல்லது ஹோலிஸ்டிக் ஹீலிங் என்று தெய்வம் அல்லது நீங்கள் நம்பும் சக்தியிடமிருந்து பலனை பெற்று முழுமையாக உடல் மன இயக்கம் நன்றாக இருந்து வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய நினைப்பதை விட அற்புதமாக சாதிக்கும் தன்மை கொண்டவராக மாற வேண்டும், மாற்றப்படுவீர்கள் என்பது உறுதியாக சொல்லி போட்டு இந்த நாம் பயிற்சியை செய்கிறோம் என்றால், இது வந்து நாங்கள் எல்லாம் சொல்லுகிறோம் எல்லாமே தெய்வீக அருள் சக்தி என்று ஹோலிஸ்டிக் ஹீலிங் என்றால் தெய்வத்தின் நம்பிக்கை என்பதை ஒவ்வொருவரும் தெய்வம் என்று சொன்னாலே நமக்கு அப்பாற்பட்ட சக்தி, நம்மை காத்து கொண்டிருக்கும் காக்க போகும் சக்தி என்று ஒவ்வொருவரும் ஒருவர் அவர் இயேசு கிறிஸ்து என்பதை பற்றி அவர் உணர்கிறார். அதுதான் காக்கும் சக்தி, பாவத்திலிருந்து நமக்கு மோட்சம் அளிக்கும் சக்தி என்று அவர் மனதார உளமார நினைக்கிறார். அடுத்த அல்லாஹ்வின் கருணைக்கு எந்த இடமும் இல்லாமல் அவர் முழுமையாக நமக்கு அந்த சக்தியை தந்து உடல் மன இயக்கம், நீ எப்பொழுது நல்ல எண்ணங்களோடு மற்றவர்கள் நலனுக்காக நீ செயல்படுகிறாயோ உன்னுடைய நலனைக்காக நான் இருக்கிறேன் என்று அவர் அல்லாஹ் சொல்கிறார் என்று அவர் சொன்னார். ஆக அதே போல பார்க்கும்போது நமது இந்து மதத்திலே பல விதமான தெய்வங்கள் ஒவ்வொன்று ஒன்றுக்கு ஒன்றொன்று வைத்திருக்கிறோம். அதுதான் மற்றவர்களெல்லாம் ஒரே தெய்வமாக இருந்தாலும் நம்மிடம் சரஸ்வதி என்றால் படிப்பு, ஒருவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை, ஞான சக்தியை பெறுவது தாமதம் இருக்கிறது என்றாலே நீ சரஸ்வதியை தியானம் பண். ஆக அந்த தெய்வம் கல்விக்காக உன் ஞானத்தை கூட்டுவதற்காக ஏற்பட்ட தெய்வம் என்று வரும்போது உன்னால் அந்த சக்தியை பெறுவதற்கு சரஸ்வதியை வணங்குகிறார். ஒருவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நல்ல காரியங்களைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் ஏன் இந்த ஏழ்மையிலே இருந்து கொண்டு நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பவனை அவர் என்ன சொல்கிறார், லட்சுமி நீ தியானம் பண்ணு, லட்சுமி வணங்கு, ஆக நீ அந்த குபேர சக்தியை நீ பெற முடியும் என்று குபேர முத்திரை பல விஷயங்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒருவர் வீரம் வேண்டும் என்றால் நீ என்ன அனுமன் சாமியை வழங்கு, அவர் போல வீரமாக இருந்து செயல் புரியலாம் என்று ஒவ்வொரு ஒரு செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்திருக்கிறது என்றாலே அந்த கதைகள் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்லப்படுவதெல்லாமே அந்த முருகன் சூரனை சம்ஹாரம் செய்தான் என்றால் அவனுடைய கையில் உள்ள வேல் அத்தனை வேண்டாத சக்திகளை எடுத்தெறிந்து உனக்கு நலம் தரும் அந்த சக்தி அந்த வேலில் இருக்கிறது என்ற நம்பிக்கை வருவதற்காக பல நிகழ்ச்சிகள் போல அந்த புராணங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்றாலே முருகா எனக்கு அருள் தந்து எனக்கு வேண்டாதவர்கள் செய்யும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று நீ கேட்பதற்கு இந்த முருகன் இருக்கிறார், காப்பதற்கு முருகன் இருக்கிறார் என்ற எண்ணத்தை உடையவராக நீ இருக்கிறாய் என்றாலே இப்படி ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு நம்பிக்கை வைத்திருக்கார். ஒருவர் சொல்கிறார், யா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுயா, நான் எல்லாம் நம்ம மனசாய காரணம் என்று அவர் மனதை நம்புகிறார், தன் செயலை நம்புகிறார். ஆக அவர் அது சக்தி புரிந்ததாக இருக்குது, அதன்படி நான் நடந்தாலே அத்தனையும் பெறுவேன் என்ற நம்பிக்கை என்பது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அடிப்படையிலே வைத்து தான் செயல்புரிய வேண்டும். நான் இதை செய்கிறேன், இதை பெற வேண்டும் என்று செய்கிறேன், பெற்று விடுவேன் என்று திடமாக நம்புகிறேன். அது தெய்வத்தின் பெயராலோ அல்லது உன்னுடைய இயக்கத்தின் பெயராலோ அல்லது ஏதோ ஒரு சக்தியின் பெயரால் பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கை, அதை பெற வேண்டும் என்று செய்கிறாய், பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கை. ஆக இந்த நம்பிக்கை இல்லை என்றாலே அதுதான் நான் சொல்வது, இதை உடனே நீங்கள் தெய்வ நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை பெற வேண்டும் என்ற நம்பிக்கை, அதை பெறுவதற்கு நீ என்ன செய்ய போகிறாய், இதை செய்து நான் கண்டிப்பாக இந்த சாதனையை செய்து அந்த சாத்தியத்தை அடைவேன் என்ற எண்ணத்தை உன் மனதில் உருவாக்கிக் கொள் முதலில் என்று சொல்கிறோம். ஆக இப்பொழுது நாம் சொல்ல போவதில்லை உடல் இயக்கத்திலே சில குறைபாடு. இப்போ சாதாரண சொல்கிறாங்க ஒரு மண்டேடி வந்துருது, ஒரு தலை மண்டேடின்னு நம்ம சொல்லுவாங்க மைக்ரேன் சொல்லப்பட்டு. ஆக அந்த எனக்கு சிலர் கேட்பது போல எனக்கெல்லாம் அது என்ன என்றே தெரியாது, ஒரு தலை மண்டேடி என்றால் எப்படி இருக்கும், ஒரு பக்கம் மின் மின் அடி அடிக்கும், மாறி மாறி அடிக்குமா, ஒரே பக்கம் அடிக்குமா, ஏதாவது வந்திருந்தாலும் தெரியும். ஆக இந்த போல உபாதையற்ற நிலைமையில் நீ இருக்க வேண்டும், எந்தவித உபாதையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றாலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீ முடிவுகளாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும்போது தான். ஆக இப்படி பார்க்கும்போது நம்பிக்கை என்பதை வைத்துத்தான் உன் செயல் அத்தனையும் நடைபெறுகிறது, இதை பெற வேண்டும். ஆக நீ எதன் மீது நம்பிக்கை கொள்கிறாய் என்பது வேறுபாடாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை ஃபைத் என்று சொல்லப்பட்டது, இதை செய்வேன், இதை அடைவேன், இதை அடைவதற்காக செய்கிறேன், சாதனை செய்து சாத்தியத்தை அடைதல், சாதனை இன்று சாத்தியத்தை பெற முடியாது என்று திடமாக நம்புகிறேன். ஏனென்றால் அந்த டெஃபினிஷன் என்று சொல்வது சாதனை செய்வது எதை அடைகிறாயோ அதுதான் சாத்தியம். நீ சாத்தியம் என்றால் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, சாதனை செய்து எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுதான் சாத்தியம். ஆக ஒன்று கொண்டு தொடர்பு என்றாலே அந்த பேஸ் இஸ் நம்பிக்கை.
ஆக சாதனா சாத்தியம் என்று, இந்த உலகமே சாதனா சாத்தியம், எது சாதனை தெரியாது, எது சாத்தியம் பிரித்து எடுக்க முடியாது. அதுக்கு பல கதைகள் சொல்லியிருக்கிறது. ஒரு இடத்துல பருத்தி சாதனையாக இருக்கிறது, அடுத்தது பஞ்சு சாதனையாக இருக்கிறது, அடுத்து டெக்ஸ்டைல் மில் என்று சொல்லும்போது சாத்தியமாக துணி இருக்கிறது என்றால் சாதனை சாத்தியமாக மாறுகிறது என்பதை வைத்து பார்க்கும்போது எது சாதனை எது சாத்தியம் என்று தெரியாமல் கிடைக்கிறது. ஆக ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றாலே சாதனை செய்ய எக்ஸ்ட்ரா திண்ணை வைத்து வழி வந்தால் அது சாதனா, அந்த அதிகமாக பரோட்டா நான்கு எக்ஸ்ட்ரா திண்ணை அடைந்தேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது சாத்தியம் அல்ல. நீ அறிவு ஞானத்தின்படி எதை செய்து எதை பெற வேண்டும் என்று திடமாக செய்கிறாயோ அதுதான் சாத்தியம் என்று உன் அறிவு கேட்டியபடி, உன் ஞானத்திற்கு ஏற்றியபடி அடிசியில் அங்கு பார்க்கும் போது உன் அறிவு ஞானம் தான். இப்போது நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரு தலை மண்டையடி என்றது பல நாட்களாக தொந்தரவு கூட்டு கொண்டிருக்கின்றால் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் நான் பார்த்துருக்கேன் வரும்போதே அந்த அமிர்தாஜனை இன்னொன்று ஓடமசில் அது கொசுக்குல அமிர்தாஜன மாதிரி ஏதோ இந்த மருந்துகளை போட்டு போட்டு தேய்ச்சிட்டு வரும்போதே அவர் வாடிக்கும் பார்த்தா விக்ஸு வியாபாரம் சொல்லிட்டு. ஆனால் இப்படி பார்க்கும்போது அவர் வரும்போதே அந்த சுமலோட தான் வருவார். என்னென்னா அவர் நண்பர் ஒரு சில சென்ட்டுகளை போட்டுவிட்டு வரும்போதே மல்லிகைப்பூ போட்டால் ராமசாமி வருகிறார், அது ரோஜாப்பூ போட்டால் கிருஷ்ணமூர்த்தி வருகிறார் என்று சொல்வது போல அந்த அமிர்தாஜன வாசனை வந்தாலே நண்பர் ராமேஸ்வரன் வருகிறார் என்று தெரிந்து கொடுங்க. இப்பொழுது பார்த்தாலும் மண்டையடி, மூக்கு அடிச்சு போய் மண்டையடி என்று சொல்கிறார், சைனஸ் ட்ரபுள் என்று சொல்லுவார். இவைகள் இந்த அட்லீஸ்ட் வழி இல்லாமல் நீ அந்த உபாதையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நான் சிறிய ஒரு வழிமுறை தியானத்தை சொல்லுகிறேன். ஆக நீங்கள் இதை எதை செய்து இந்த ஒரு அமைதி நிலையிலே நான் எனக்கு முழுமையாக நல்லது செய்ய போகும் செய்யும் அந்த சக்தியை நான் நம்புகிறேன். அதை நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சக்தியை முழுமையாக பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறது, அந்த சக்தி அல்ல அல்ல குறையாத சக்தி. ஆக அதை எடுப்பதற்கு அதை பெறுவதற்கு நான் அந்த அளவு ஐ ஹவ் ஆல்ரெடி காட் எலிவேட்டட் டு தட் லெவல். அந்த சக்தியை பெறும் அளவுக்கு என் நல் எண்ணங்கள் மூலமாக, நற்செயல்கள், நற்சிந்தனைகள் மூலமாக அந்த இறைசக்தியை அல்லது அந்த சக்தியை பெறும் தகுதியை பெற்றவனாக இருக்கிறேன். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எதை செய்தாலும் யூ ஷுட் பி எலிஜிபிள் டு ரிசீவ் இட். யூசுக்கு எலிஜிபிள் என்றால் அதை பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக நீ மாற வேண்டும் என்றால் நீ அந்த பெரிய சக்தியிடமிருந்து உனக்கு வேண்டியதை பெற்று உன் உடல் மனநலம் பெற வேண்டும் என்றாலே நீ என்ன செய்திருக்க வேண்டும், அந்த சக்தியை பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அது என்ன சார், நீங்கள் என்னத்தையும் ஒன்று உடம்பு வச்சுக்கணும்னா ஒரு மாத்திரை அவர்கிட்ட போய் கொடுத்தா நாலு மாத்திரை கொடுத்தா சரியாக போகுது சார். நீங்கள் ரொம்ப இவ்வளோ வேலையை சொல்கிறீங்களே சார், நல்லது செய்யும் சொல்கிறீங்க, நல்ல எண்ணங்கிறீங்க, என்னென்ன கெட்ட எண்ணமாக இருக்குது, நல்ல எண்ணம் தான் சார் இருக்குது என்று ஒவ்வொருவரும் தான் எண்ணுவது தான் நல்லது என்று நினைத்துத்தான் செய்கிறார். ஆனால் அது பிறருக்கு கேடாக வருகிறது என்றாலே அதுதான் பிரச்சனை. உனக்கு நல்லது என்று செய்கிறாய், மற்றவனுக்கு கேடாக வருகிறது. அந்த மற்றவனுக்கு கேடு இல்லாத காரியத்தை நீ செய்ய வேண்டும். அவன் போற்றி புகழ்ந்து உன் அன்பிற்காக நீ செய்த காரியத்திற்காக உன்னை புகழ வேண்டும் நிலையில் நீ இருக்க வேண்டும் என்றாலே அதுதான் பிறருக்கு நீ செய்யும் அந்த தர்ம காரியம் அல்லது புண்ணியம் என்று சொல்வது. அதை அழித்து புண்ணியத்தை பெறுகிறாய் என்றால் நீ உயர்ந்து கொண்டே போகிறாய். உன் நல் எண்ணங்கள் மூலமாக, அதை வைத்து நற்செயல்கள் மூலமாக, நல் சிந்தனைகள் மூலமாக இப்படி மேலே மேலே போகும்போது அந்த சக்தியை பெறும் தகுதி வாங்கிவிட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது ஏற்கனவே நீங்கள் எல்லாம் நம்முடைய பேச்சுக்களை கேட்டு அந்த சக்தியை பெறும் அளவிற்கு யோக்கியதை பெற்றிருக்கீர்கள் என்று உணர்ந்து சொல்லுகிறேன். அந்த சக்தி உங்களிடம் இருக்கிறது. எஸ் ஐ ஹவ் பீன் பிளஸ்ட் வித் தட் பவர் டு ரிசீவ் தி பவர் ஃப்ரம் தி லார்ட். ஆக அந்த பெரியவரிடமிருந்து சக்தியை பெறுவதற்கு வேண்டிய தகுதியை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்று உங்கள் மனதில் முதலில் எழுங்கள். பெரியவர் அவர் தரும் சக்தியை பெறும் தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேன். இதை ரெண்டு லிங்க் பண்ணாச்சுனா சக்தி. ஆக இது ரெண்டும் கிடைத்து விட்டது. எது பெரியது, எதிரிலிருந்து சக்தியை பெறலாம் என்று நீ உன் மனதிலே உள்ளதை நினைக்கிறாய், அதே போல ஏற்கனவே அதிலிருந்து சக்தியை பெறும் தகுதியை பெற்றவனாக இருக்கிறேன் என்று வலுவான நம்பிக்கையை நீ கொண்டவனாக இருக்கிறாய். உன் மீது, உன் செயலின் மீது, உன் நீ செய்த நற்செயல்கள் மூலம் நீ பெற்ற பலன்கள் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கும் போது இரண்டும் சேரும் போது சக்தி. ஆக இரண்டும் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த தலைவலி இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியே பிடிச்சிட்டு வர ஐயா அமைதியாக வந்து விட்டார். நண்பரே, இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள். ஒரு 5 நிமிடம் கூட தேவையற்றது. நீங்கள் செய்யும் போது தானாக அந்த சக்தி உங்களுக்கு பலனளிக்கும் என்று சொல்லுகிறேன். உங்கள் மீது நம்பிக்கை முழுமையாக கொண்டவராக நீங்கள் இருக்கிறீர்கள். கண்கள் மூடப்பட்டு விட்டது.
எங்கும் அமைதி, எந்த விதமான வேறு என்ன இல்லம் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்து நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு கண்களை மூடிய நிலையிலே நீங்கள் தான் பேசுவது போன்ற ஒரு உணர்வை செய்து அதை காதில் வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். கண்கள் மூடப்பட்ட நிலை, உங்களுடைய பெரிய சக்தி இதுவரை உதவியது, உதவி கொண்டிருக்கிறது, உதவ போகும் என்று சொல்லும் அந்த சக்தியை உங்கள் மன கண் முன்னால் நினைக்கிறீர்கள். சக்தி பெரியது, அருள் செய்யும் சக்தி. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனதில் எது நம்பிக்கை கொண்டதாக இருக்கிறதோ அந்த சக்தி இப்பொழுது அப்படியே விஸ்வரூபத்தை அது அப்படியே அந்த அளவிட முடியாமல் கீழிருந்து மேல் வரை அந்த உருவத்தை பார்க்கிறாய். ஆ சக்தியே, நலம் செய்து கொண்டிருக்கும் செய்ய போகும் சக்தியே, உன்னை கைகள் இரண்டையும் கூப்பி கேட்கிறேன் என்ற உடனே அந்த சக்தி ஓடி வந்து என்ன என்ன வேண்டும் என்று கேட்பது போன்ற ஆசீர்வாதத்தோடு இருப்பதை நீ பார்க்கிறாய். தெய்வத்தை வேண்டினாய், நீ ஏற்கனவே பல நற்காரியங்கள் செய்ததால் அந்த தெய்வம் ஓடி வந்து நின்றது. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் அளவிற்கு அது வந்து நின்று கேட்கிறது என்றாலே அதுவே நீ செய்த புண்ணியம் என்று சொல்ல வேண்டும். தெய்வம் வந்து நின்று விட்டது. யா உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, எனக்கு இந்த வலது பக்கத்திலே அது ஒரு தலையிலே சதா துன்பம் தந்து கொண்டிருக்கும் அந்த நிலைப்பாட்டை எனக்கு மாற்றி எப்பொழுதும் நிரந்தரமாக அந்த உபாதையிலிருந்து எனக்கு விடுதலை, நிரந்தரமாக இல்லை என்றாலும் சிறிது நேரமாவது நான் நினைக்கும் போதெல்லாம் அந்த உபாதையிலிருந்து விடுதலை பெற்று செயல் புரியுமாறு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று முழுமையாக உங்களை வேண்டுவதெல்லாமே நான் குபேரனாக பணம் வேண்டும் என்று கேட்கவில்லை, உடல் மன ஆரோக்கியத்தை தான் கேட்கிறேன். அதை வைத்து இன்னும் நற்செயல்கள் செய்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு எனக்கு அந்த சக்தி வேண்டும் என்று கையேந்தி நிற்கிறேன். அருள் சக்தியே, அருள் சக்தியே, சக்தி சக்தி என்று சொல்லும் போதே கையில் உள்ளங்கை இரண்டு உள்ளங்கையிலும் ஒரு குரு குரு என்ற உணர்ச்சி வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள். எஸ் யூ கெட் அ ஃபீலிங் நவ், இரண்டு கைகளிலுமே அந்த குரு குரு என்ற உணர்வு என்றாலே அந்த இறை சக்தி என்பது உன்னை சுகமளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த இறை சக்தியால் தரப்பட்ட அந்த சக்தி உன் கைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்குவதை நீ உணர்வுதான் அந்த குரு குருப்பு உணர்வு. நன்றா உணர்கிறீர்கள்? அந்த குரு குரு சக்தி இரண்டு கைகளிலுமே, ஒரு கையாக இருந்தது வலது இடது இரண்டு கைகளிலுமே இப்பொழுது முழுமையாக அந்த உள்ளங்கையிலே அந்த குருகுறுப்பு அதிகமாக கொண்டு ஒரு கூர்மை அடைந்து ஒரே இடத்தில் வந்து நிலையாக இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தி பவர் தட் வாஸ் ரிசீவ் ஃப்ரம் தி லார்ட் ஹஸ் பீன் கான்சன்ட்ரேட்டட் அட் தி சென்டர் ஆஃப் யுவர் பவர்ஸ். அந்த பாவம் என்று சொல்லப்பட்ட உள்ளங்கையிலே அந்த நடுவில் அந்த சக்தி வந்ததை நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள். அந்த குரு குரு என்ற உணர்வு சுற்றி சுற்றி வந்தது, ஒருமைப்பட்டு அப்படியே ஒரு கூர்மை அடைந்து நிற்பதை பார்க்கிறீர்கள். சக்தியே எனக்கு கையில் வந்து விட்ட சக்தியை இப்பொழுது வேண்டாம், அந்த எந்த இடத்திலே உபாதை நீக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே நீங்கள் உங்கள் கைகளை மெதுவாக சென்று இறை சக்தியை முழுமையாக நினைத்துக் கொண்டு வைக்கிறீர்கள். அங்கு வைக்கும் போதே அந்த கையில் உள்ள குரு குரு என்ற உணர்வு அந்த வழி உள்ள உபாதை உள்ள இடத்தில் வைக்கப்பட்டதே ஒரு திடீரென்று ஒரு மாற்றம் நிகழ்வது போன்ற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த இறை சக்தியிடம் வந்து பெற்ற அந்த அருள் இப்பொழுது உங்கள் கைகளிலே ஏற்றப்பட்ட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெற்றியிலே இறங்கிக் கொண்டே வந்து வர 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 புதிய இரத்தம் நீங்கள் எடுக்கும் காற்றில் பிராணசக்தி அதிகமாக உள்ளே சென்று அந்த பிராணசக்தி ஊட்டப்பட்ட இரத்தம் இருதயத்தின் மூலமாக பம்ப் செய்யப்பட்டு இப்பொழுது கைகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்திற்கு அதிவேகமாக புதிய பிராணசக்தி ஊட்டப்பட்டோட இறை சக்தியின் சேர்ந்த சக்தி வந்து கொண்டே இருப்பதை உணர்கிறீர்கள். கீப் இட் ஃபார் சம் டைம், ஹேவ் அ கான்சன்ட்ரேட்டட் ஐடியா அபவுட் திஸ் வாட் ஹஸ் பீன் கிவன் டு யூ. உனக்கு தரப்பட்டதை முழுமையாக மனதில் கொண்டு அற்புதமாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதிய இரத்தம் பாய்ந்து ஓடுவதை நீங்கள் உணர முடிகிறது என்றாலே அதுதான் அந்த தெய்வத்தின் அருள் சக்தி என்று சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வலி எந்த இடத்திலிருந்து குறைய வேண்டுமோ குறைந்து கொண்டே வருவதை உணர்கிறீர்கள். கடைசியாக எந்த இடத்தில் வலி இருந்தது போனது என்று தெரியாத அளவிற்கு அந்த வலி முழுவதும் போய்விட்டதை நினைத்து உங்கள் கைகளை மெதுவாக எடுக்கிறீர்கள். அந்த சக்தியை கையை கூப்பி வணங்குகிறீர்கள். அருள் தந்த சக்தியே, என் உபாதை நீக்கப்பட்டு விட்டதை உணர்கிறேன். இவ்வளவு எளிதாக உபாதை நீக்குவதற்கு நான் செய்த புண்ணியங்கள் பலன் பெறும் என்றால் இன்னும் என் மனதளவில் நல்ல தற்செயல்கள் செய்ய வேண்டும் என்று அடித்தளத்திலே ஒரு எண்ணத்தை உருவாக்கி பதிய வைத்து விட்டீர்கள் இறை சக்தியே. ஆக என் எண்ணம் முழுவதும் செயல் முழுவதும்
மற்றவர் நலனுக்காக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். ஆக அந்த அந்த உணர்வை எனக்கு ஊட்டிய அந்த சக்தியை உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் நல்லவனாக நினைப்பேன், நல்லவனாக இருப்பேன் என்பது உறுதியாகிவிட்டது என்று நன்றி. எனக்கு அதுவும் தந்து என் வழியை போக்கி அதை வழியை போக்குவதற்கு என்று சிந்தனையும் தந்த சக்தியை உனக்கு முழுமையாக மீண்டும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆக இப்படி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இதை நீங்கள் முழுமையாக நான் சொல்வதை கண்ணை மூடிய நிலையிலே நீங்கள் செய்யுங்கள். இதை நீங்கள் ரெக்கார்ட் செய்து கொள்ளுங்கள். யூடியூப்ல இருக்கிறது, நீங்கள் ரெக்கார்ட் செய்துவிட்டு நான் சொல்வது போல அமர்ந்து கொண்டு நீங்கள் அந்த சக்தியை பெற வேண்டும் என்றால் முழுமையாக பெற முடியும். என்னிடம் அந்த ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்பட்ட வைத்தியத்துக்காக வருவதற்கெல்லாம் நான் மருந்து மாயை எதுவும் செய்வதில்லை. அவர்கள் மனதிலே சக்தி உன்னிடம் இருக்கிறது என்ற உணர்வை தூண்டுகிறேன். அந்த உணர்வை தூண்டப்பட்ட மனிதர் அந்த சக்தியை முழுமையாக நம்புகிறார், சரணடைகிறார், அதை வலுவாக்குவதற்காக நற்சிந்தனைகள் நற்செயல்களை செய்கிறார், புண்ணியத்தை சேர்க்கிறார், நன்றாக இருக்கிறார் என்றால் நாமளும் நன்றாக இருப்போம், மற்றவர்கள் நன்றாக இருப்பதற்கான வழிமுறைகளை செய்வோம், வாழ்வோம், வாழ விடுவோம். நன்றி, வணக்கம்.